கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரவு வேளையிலே வந்திருக்கிறவங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் தெய்வ பயத்தோடு கூட நாம் காணப்படுவோம். தெய்வ பிரசன்னத்தில் நம்ம எல்லாரும் இருப்போம். எந்த சலசலப்புக்கும் இடம் கொடுக்காமல் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் காணப்படுவோம். நம்ம எல்லாரும் நமக்கு தெரிந்த ஒரு சங்கீதம், 136 சங்கீதம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். 136 சங்கீதம். இந்த சங்கீதத்தில் ஆண்டவர் நமக்கு இந்த 2019 வருஷத்தில் என்ன செய்தார், அவர் செய்தவைகளுக்காக நாம் அவருக்கு என்ன செய்ய வேண்டும், அது பற்றி இந்த சங்கீதக்காரன் மிக அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறார். 136 சங்கீதம். ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார், அவர் செய்தவைகளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த 136 சங்கீதம் நமக்கு பேசுகிறது. இந்த 136 சங்கீதத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெயர் நன்றி பாடல், சாங் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங். இது ஒரு நன்றி கீதம், இது ஒரு நன்றி பாடல். 150 சங்கீதங்களிலே ஒவ்வொரு சங்கீதங்களும் ஒவ்வொரு விதமான பாடல்களாக நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, சரிங்களா? ஒவ்வொரு சில சங்கீதங்கள் சங்கீதங்களுக்கு சில விதமான தலைப்புகள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. உதாரணமாக 134 சங்கீதத்தை அதில் பார்த்தீங்கன்னா பிராக்கெட்டில் என்ன சங்கீதம், என்ன சங்கீதம், அரோகரா சங்கீதமா, ஆரோகண சங்கீதம், ஆரோகண சங்கீதம், சரிங்களா? அது வந்து மேல் நோக்கி பயணம் பண்ணுகிற போது பாடப்படுகிற ஒரு பாடல். அந்த பாட்டுக்கு ஒரு தலைப்பு, மேல் நோக்கி பயணம் பண்ணுகிற போது பாடப்படுகிற ஒரு பாடல். இன்னொரு பாட்டை நீங்கள் பாருங்கள், 45 சங்கீதத்தில் பிராக்கெட்டில் இருக்கிறத வாசித்து பாருங்கள். ம் ஆ நேச பாட்டாகிய சங்கீதம். அந்த பாட்டுக்கு என்ன பேர், நேச பாட்டு, நேச பாடல், அன்பின் கீதம், காதல் காவியம் என்று அழைக்கப்படுகிறது 45 சங்கீதம். ஆங்கில வேதாகமத்தில் லவ் சாங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில ஆங்கில மொழி ஆக்கங்களில் வெட்டிங் சாங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழில் நேச பாட்டாகிய சங்கீதம், அது நேச பாட்டு. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மணவாட்டியாகிய திருச்சபைக்கும் இடையிலே காணப்படக்கூடிய அந்த நேசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பாடல். ஸோ இப்படி ஒவ்வொரு சங்கீதங்களுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுபோல 136 சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பாடல் என்றால் இது ஒரு நன்றி பாடல், சரிங்களா? இந்த 2019 ஆண்டினுடைய முடிவிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறபடியினாலே நாம் இம்மட்டுமாக பாடல்களை பாடி நாம் அவருக்கு நன்றி சொன்னோம். தொடர்ந்து துதிகளை செலுத்தி நாம் நன்றி சொல்ல போகிறோம். அதே சமயத்தில் இங்கே சங்கீதக்காரன் என்ன செய்கிறான், அந்த ஒரு சங்கீதத்தின் மூலமாக அவன் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த 136 சங்கீதம், சாங் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங். அருமையானவர்களே, எதற்கெல்லாம் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், சரிங்களா? எதற்கெல்லாம் ஆண்டவருக்கு நீங்களும் நானும் இந்த ராத்திரி வேளையில் இந்த வருஷத்தினுடைய இந்த முடிவான தருணத்தில் புது வருஷத்தை சந்திப்பதற்கு முன்பதாக நீங்களும் நானும் எதற்கெல்லாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக அவர் யாராய் இருக்கிறார் என்பதை நினைத்து பார்த்து அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் நானும் அவர் யாராய் இருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும்.
சரிங்களா? அதை நினைத்து பார்த்து நாம் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் நமக்கு அறிவுறுத்துகிறார். எனவே அன்பானவர்களை கவனித்து பாருங்கள், அந்த முதல் மூன்று வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களையானால் அவர் யாராய் இருக்கிறார் என்று நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் யாராய் இருக்கிறார் சரிங்களா? முதல் வசனத்தில் பாருங்க, அவர் நல்லவர். ப்ரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லலாமா? அவர், ஆமா, அது ஒரு நல்ல வார்த்தை இல்லைங்களா? இந்த நன்மை, நல்லவர், நல்லது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தைகள். ஏன்னா அது வந்து அந்த வார்த்தையே என்ன வார்த்தை, கெட்ட வார்த்தையா? அது நல்ல வார்த்தை இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர் அப்படின்னு சொல்றதே அது என்ன வார்த்தை, நல்ல வார்த்தை இல்லைங்களா? ஸோ அவர் நல்லவர். யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. இவர் டிஎல் ஆஸ்பன் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், காட் இஸ் எ குட் காட், டெவில் இஸ் எ பேட் டெவில். சரிங்களா? God is a good God. கர்த்தர் ஆண்டவர் எப்போதுமே அவர் என்னவா இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். ஆனால் பிசாசு எப்போவுமே எப்படி இருக்கிறான், ஆமாம், பிசாசில் கெட்ட பிசாசு நல்ல பிசாசு எல்லாம் கிடையாது, ஒரே பிசாசு தான், அது கெட்ட பிசாசு. சரிங்களா? ஸோ அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, God is a good God, devil is a bad devil. ஸோ இங்கே அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நாம் ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்றால் அவர் நல்லவர். இந்த 2019 வருஷத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் யாராக இருந்திருக்கிறார், நல்லவராக இருந்திருக்கிறார். அல்லேலூயா, இஸ் எ குட் காட். விளங்குதுங்களா அன்பானவர்களே? அந்த நல்ல தெய்வத்தினுடைய கரத்திலிருந்து நீங்களும் நானும் ஏராளமான நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அவர் நல்லவர், அவர் நல்லவராக இருக்கிறபடியினாலே அவர் என்ன செய்யுங்க, துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். ஏன் துதிக்க வேண்டும், துதிக்க வேண்டியதற்கு காரணம் என்ன, துதிக்க வேண்டியதற்கு அவசியம் என்ன என்றால் அதே வசனத்தில் சங்கீதக்காரன் விளக்குகிறான், அவர் நல்லவர். அல்லேலூயா, இஸ் எ குட் காட், இஸ் எ குட். அவர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே அன்பானவர்களை கவனித்து பாருங்கள். எனவே முதலாவதாக ஏன் நாம் அவரை துதிக்க வேண்டும், அவர் யாராய் இருக்கிறார் என்பதை நினைத்து பார்த்து நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, இரண்டாவதாக அவர் யாராய் இருக்கிறார், இரண்டாவது வசனத்தில் தேவாதி தேவன், தேவன் அல்ல என்னது, தேவாதி தேவன், God of Gods. புரியுதா? God of Gods, தேவர்களுக்கெல்லாம் அவர் யாராக இருக்கிறார், தேவனாக இருக்கிறார். சரிங்களா அருமையானவர்களே? எல்லா தேவர்களுக்கும், எல்லா தேவதைகளுக்கும், எல்லா தெய்வங்களுக்கும் மேலான ஒரு தேவனாக இவர் இருக்கிறார். எனவே யோசித்து பாருங்கள், அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். அதைத்தான் சங்கீதக்காரன் இந்த இரண்டாவது வசனத்தில் சொல்லுகிறார், தேவாதி தேவனை துதியுங்கள். சரிங்களா? துதியுங்கள். ஏன் துதிக்க வேண்டும், அவர் தேவாதி தேவனாக இருக்கிறார், அவர் தேவன். அதே சமயத்தில் அவர் யாராக இருக்கிறார், தேவாதி தேவனாகவும் இருக்கிறார். யோசித்து பார்த்தீங்களா? அப்படி என்றால் தேவர்களுக்கெல்லாம் அவர் மேலான ஒரு தேவன், தேவதைகளுக்கெல்லாம் அவர் மேலான ஒரு தேவன், தெய்வங்களுக்கெல்லாம் அவர் மேலான ஒரு தெய்வமாக காணப்படுகிறார். God of Gods. சோ கவனித்து பாருங்கள் அன்பானவர், முதலாவதாக குட் காட், இரண்டாவதாக God of Gods, மூன்றாவது ஏன் துதிக்க வேண்டும். மூன்றாவது வசனத்தில் பார்க்கிறோம், அவர் யார், கர்த்தாதி கர்த்தர், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். கர்த்தாதி கர்த்தர், கர்த்தர் இல்ல என்னது, கர்த்தாதி கர்த்தர். சரிங்களா அன்பானவர்களே? எல்லா கர்த்தத்துவங்களுக்கும் மேலாக அவர் காணப்படுகிறார். சரிங்களா? எல்லா கர்த்தாக்களுக்கும் அதிகமானவராக, மேலானவராக அவர் காணப்படுகிறார். யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே. ஆகவே இவர் கர்த்தர் மட்டும் கிடையாது, கர்த்தருக்கெல்லாம் மேலானவராக, கர்த்தருக்கெல்லாம் அதிகமானவராக. அதைத்தான் மூன்றாவது வசனத்தில் கர்த்தாதி கர்த்தர். சரிங்களா? முதல்ல அதுக்கு முன்னால தேவாதி தேவன், ஆனால் இப்போ என்ன சொல்லப்பட்டுள்ளது, கர்த்தாதி கர்த்தர் இல்லைங்களா? தமிழில் சொல்றாங்க இல்லைங்களா, வீராதி வீரன், ராஜாதி ராஜன். ஸோ அது போல நம்முடைய ஆண்டவர் யாரு, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா. ஸோ அவரை நீங்களும் நானும் துதிக்க வேண்டும். அவர் என்னவா இருக்கிறார், யாரா இருக்கிறார், விசேஷமாக இந்த 2019 வருஷத்தில். சரிங்களா? நீங்கள் எல்லாம் அதாவது புது வருட வாக்குத்தத்த செய்திக்காக ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க சரிங்களா? ஆனா பழைய வருட செய்தியை கேட்காம புது வருட செய்தியை என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. 2019 முடிஞ்சாதான் 2020 போக முடியும். ஸோ நான் பழைய வருட செய்தியை முடிச்சாதான் உங்களுக்கு புது வருட வாக்கு தத்தம் வரும்.
சரிங்களா? சோ இன்றைக்கு நிறைய பேர்களுக்குள்ள இந்த நாளில இந்த இரவில எல்லாருக்குள்ளயும் ஒரு ஆர்வம் என்னன்னா, புதுவருட வாக்குத்த செய்தி என்ன, புதுவருட வாக்குத்த செய்தி என்ன, புது வருஷத்துல கர்த்தர் என்ன சொல்ல போறாரு, புது வருஷத்துல கர்த்தர் என்ன செய்ய போறாரு, புது வருஷத்துல என்ன வாக்குத்தம் கொடுக்க போறாரு. அந்த ஆர்வம் நல்லது அன்பானவர்கள், ஆனால் அதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பழைய வருட செய்திக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சரிங்களா? ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய வருட செய்திங்கிறது என்னவா போச்சு, அது ஒரு போர் அடிக்கிற ஒன்றாக இல்லீங்களா? இப்ப உங்க நாட்டம் எல்லாம் என்னதான், புது வருட வாக்குத்தம், புது வருட செய்தி. நான் சொல்றேன், பழைய வருட செய்தியை நான் முடிக்கலன்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது, புது வருட வாக்குத்த செய்தியே கிடைக்காது. ஆகவே அதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதையே நாம் இதற்கும் என்ன செய்ய வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பழைய வருட செய்தியானாலும் புது வருட செய்தியானாலும் எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. சோ கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் நமக்கு பழைய வருட செய்தியும் புது வருட வாக்குத்த செய்தியும் நமக்கு கிடைக்கிறபடியினாலே, எனவே அது வந்து பழசு இது புதுசு, அதுக்கு கொஞ்சம் மதிப்பு இல்லை, இதுக்கு ரொம்ப மதிப்பு, அதை வந்து கொஞ்சம் கீழே வச்சுக்கிடுவோம், அதை ரொம்ப மேலே வச்சுக்கிடுவோம், கிடையாது. விளக்குது? அப்படி இல்லை. ஸோ அந்த புது வருட செய்திக்கு நாம் என்ன முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே முதலிடமும் முக்கியத்துவமும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையில் விசுவாசிகள் இன்றைக்கு காணப்பட வேண்டும். ஆகவே முதலாவதாக ஏன் நாம் அவரை துதிக்க வேண்டும் என்றால், அவர் நல்லவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, அவர் தேவாதி தேவனாய் இருக்கிறார். மூன்றாவதாக, அவர் கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அருமையானவர்களே, முதலாவதாக கிவ் தேங்க்ஸ் டு காட் ஃபார் for the nature of who he is. அவர் யாரா இருக்கிறார், அவருடைய தன்மைகள் என்ன, அவருடைய சுபாவங்கள் என்ன, அவருடைய குணலட்சணங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு அவருக்கு இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். இன்னும் சில நிமிஷங்களுக்கு பிறகு நாம் எல்லாரும் நன்றி சொல்ல போகிறோம், நம் எல்லாரையும் ஆராதனைக்குள்ள நடத்த போகிறார். ஆனால் அதற்கு முன்பதாக நான் எதற்கு நன்றி சொல்ல வேண்டும், அதை யோசிக்க வேண்டும். சரிங்களா? எதற்காக, என்ன காரணத்துக்காக? அருமையானவர்களே, ஃபார் இஸ் நேச்சர், அவருடைய தன்மைகளுக்காக, அவருடைய சுபாவங்களுக்காக. அவருடைய சுபாவம் என்ன? அவர் நல்லவர். அவருடைய சுபாவம் என்ன? தேவாதி தேவன். அவருடைய தன்மை என்ன? கர்த்தாதி கர்த்தர். சரி, இரண்டாவதாக அருமையானவர்களே, ஏன் நாம் அவரை துதிக்க வேண்டும் என்றால், ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம். ஐந்தாவது வசனம், போதும். உண்டாக்கினவர், போதும். யார் அவர்? உண்டாக்கினவர். 2019 நமக்கு உண்டாக்கி தந்தார். இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளாக 2020 நமக்கு உண்டாக்கி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. விளக்குதுங்களா? கிரிக்கெட்டில் தான் நம்ம 2020 கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ ஆண்டவர் நமக்கு வருஷத்தில் கூட என்ன கொடுக்க போறாரு, 2020 கொடுக்க போறார் இல்லைங்களா? இந்த 2020 ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லி அந்த கிரிக்கெட் போர்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, அடுத்த வருஷத்துலேருந்து 10-10 சொல்லி ஒரு மேட்சு அது வைக்க போறதாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி, எப்படியோ அவங்க 2020 வைக்கட்டும் இல்லை 10-10 வைக்கட்டும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு இப்போ என்ன கொடுக்க போறாரு, 2020 கொடுக்க போறார் வருஷத்தில். அன்பானவர்களே, ஆனால் அதே வேளையில் இந்த 2019 இந்த 2019 முடிஞ்சாதான் நமக்கு என்ன கிடைக்கும், 2020 நமக்கு கிடைக்கும். எனவே 2019 நமக்கு உண்டாக்கினவர், இப்போது 2020 நமக்கு உண்டாக்கி கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். சரிங்களா? அருமையானவர், நான் ஏன் அவரை துதிக்க வேண்டும் என்றால், அங்கே சொல்லப்பட்டுள்ளது அருமையானவர்களே, கிவ் தேங்க்ஸ் டு காட் ஃபார் பீயிங் தி கிரியேட்டர். அவர் நம்முடைய வாழ்க்கையில சிருஷ்டிக்கிறவராய் இருந்திருக்கிறார், உண்டாக்குகிறவராய் இருந்திருக்கிறார். அங்க பாருங்க, அந்த வார்த்தை ரெண்டு முறை வரும். ஐந்தாவது வசனத்தில் உண்டாக்கினவர், ஏழாவது வசனத்தில் உண்டாக்கினவர், அதற்கு இணையான இன்னொரு தமிழ் வார்த்தை 8வது வசனத்தில் படைத்தவர், 9வது வசனத்தில் படைத்தவர். இருக்குங்களா? ஸோ நாலு முறை அந்த வார்த்தை வருகிறது. முதல் 2 உண்டாக்கினவர், உண்டாக்கினவர், அடுத்த 2 படைத்தவர், படைத்தவர். யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. ஸோ அப்படி என்றால் அவர் யார்? இஸ் மை கிரியேட்டர். விளங்குதுங்களா? அன்றைக்கு அவர் என்னத்தை உண்டாக்கினார், என்னத்தை படைத்தார், அந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அந்த சொற்றொடர்களை சொல்லுகிறேன், கவனியுங்கள். வானங்கள், 6வது வசனத்தில் தண்ணீர்கள், பூமி, 7 வசனத்தில் பெரிய சுடர்கள், 8 வசனத்தில் பகல், சூரியன், 9வது வசனத்தில் இரவு, சந்திரன், நட்சத்திரங்கள்.
அப்போ இவை எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், படைத்தவர். இந்த 2019 ஆண்டை நீங்களும் நானும் கடந்து வருவதற்கு வேண்டிய அனைத்து காரியங்களையும் அவர் நமக்கு உண்டாக்கி தந்திருக்கிறார். ஹலிலூயா. யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. ஸோ இதெல்லாத்தையும் உண்டாக்கினார். வானங்கள், அப்புறம் பூமி இல்லைங்களா, தண்ணீர்கள், சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், பகல், இரவு, இதெல்லாம் இயற்கையை பேசுகிறது. அப்போ இயற்கையெல்லாம் உண்டாக்கின கர்த்தர், இயற்கை எல்லாவற்றையும் படைத்த என் தேவனாகிய கர்த்தர், உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, எது அவசியமோ, அதையும் இந்த வருஷத்துல நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். ஹலிலூயா. சில பேருக்கு வீட்டை உண்டு பண்ணி கொடுத்திருக்கலாம், சில பேருக்கு திருமண வாழ்க்கை உண்டு பண்ணி கொடுத்திருக்கலாம், சில பேருக்கு வேலை வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்திருக்கலாம், சில பேருக்கு சுகத்தை உண்டாக்கி கொடுத்திருக்கலாம், சில பேருக்கு உயர்வை உண்டாக்கி கொடுத்திருக்கலாம், சில பேருக்கு சில மேன்மைகளை உண்டாக்கி கொடுத்திருக்கலாம். அன்பானவர்களை கவனித்து பாருங்கள், சில பேருக்கு கர்ப்பத்தின் கனியை அவர் உருவாக்கி தந்திருக்கலாம், சில பேருக்கு சில சில ஆஸ்திகளை உங்களுக்கு அவர் உண்டாக்கி கொடுத்திருக்கலாம் இல்லைங்களா. ஸோ இப்படி அங்கே வானங்கள், பூமி, தண்ணீர்கள், இவை எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், இந்த வருஷத்துல எனக்கு வேண்டிய யாவற்றையும் அவர் உண்டாக்கி கொடுத்தார். ஹலிலூயா. அதுக்காக தான் நீங்களும் நானும் என்ன செய்யணும், துதியுங்கள். சரிங்களா. நான் ஏன் அவரை துதிக்க வேண்டும், பைத்தியம் பிடிச்சிருச்சா இல்லைங்களா, வேற வேலை இல்லையா, இல்லை இது கட்டாயமா, கிடையாது. அவர் எனக்கு செய்திருக்கிற காரியங்களை நினைத்து பார்க்கும் பொழுது நான் துதிக்காமல் இருக்க முடியாது. எனவே முதலாவதாக அருமையானவர்களே, அவருடைய தன்மைகளுக்காக நாம் துதிக்க வேண்டும். இரண்டாவதாக இந்த இரண்டாவது பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது அவர் யாராக இருக்கிறார், உண்டாக்கினவர். சரிங்களா. அந்த வார்த்தையை நான் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் பதிக்க விரும்புகிறேன். அந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருது பாருங்க. 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் ஏறக்குறைய 4 முறை அந்த வார்த்தை வருது பாருங்க. உண்டாக்கினவர், உண்டாக்கினவர், படைத்தவர், படைத்தவர். சரிங்களா. அப்படி என்றால் இன்றைக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் யாராய் இருந்திருக்கிறார், உண்டாக்குகிறவராய் இருந்திருக்கிறார். சரிங்களா. அருமையானவர்களே, உண்டாக்குகிறவராய் இருந்திருக்கிறார். யோசித்து பாருங்கள். ஸோ அன்றைக்கு, அதாவது ஆதாமியினுடைய காலத்துக்கென்று, ஆதாமியினுடைய வம்சத்துக்கென்று அன்றைக்கு சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், வானங்கள், பூமி, இவை எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கைக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய எதிர்காலத்துக்காக, என்னுடைய தனிப்பட்ட நலனுக்காக, எல்லாவற்றுக்காகவும் அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் அவரை துதிக்க வேண்டும். சரி, மூன்றாவதாக நான் ஏன் அவரை துதிக்க வேண்டும் என்று பார்ப்போமேயானால், அதே 136 சங்கீதத்தில் 24வது வசனத்தை வாசிக்கலாம். 24, விடுதலை பண்ணினவர். அடுத்து யார் பார்த்தீங்களா, என்ன கேரக்டரை எடுத்துக்கிறார் பாருங்க, என்ன ரோல்ல வரார் பாருங்க. இப்ப யாரு, விடுதலை பண்ணினவர், கவனிச்சீங்களா, சேவியர், டெலிவரர், விடுதலை பண்ணினவர் அப்படின்னு சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். விடுதலை பண்ணினவர், நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். நான் ஏன் அவரை துதிக்க வேண்டும், இந்த ஆண்டிலே நான் சந்தித்த எல்லா பொல்லாத சத்துருக்களினுடைய கையிலிருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் என்ன பண்ணியிருக்கிறார், விடுதலை தந்திருக்கிறார். அவர் நம்மை விடுவித்திருக்கிறார், அவர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். எனவே தான் அங்கே நாம் பார்க்கிறோம், விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். இப்ப யாரை துதியுங்க, முதல்ல இதுக்கு முன்னால உண்டாக்கினவரை துதியுங்க, அதுக்கு முன்னால நல்லவரை, தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை, அவரை துதியுங்க. அப்புறம் இரண்டாவது பார்ட்டில் பார்த்தீங்கன்னா உண்டாக்கினவரை துதியுங்க. மூணாவது பகுதியில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டுள்ளது, யாரை துதியுங்கள், விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். அப்படித்தானே வருது, விடுதலை பண்ணினவர். கவனிச்சு பார்த்தீங்களா. அன்பானவர்களை யோசித்து பாருங்கள். ஸோ நம்ம எல்லாருக்கும் இந்த 2019 தேவனாகிய கர்த்தர் ஒரு விடுதலையை தந்திருக்கிறார். நான் ஏன் அவரை துதிக்க வேண்டும் என்றால், அவர் என்னுடைய வாழ்க்கையில அருமையானவர்களை, அவர் ரட்சிக்கிறவராக, மீட்கிறவராக, விடுவிக்கிறவராக அவர் காணப்பட்டிருக்கிறார். கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட் பீயிங் ஃபார் எ சேவியர். அவர் நம்முடைய வாழ்க்கையில இரட்சகராய் இருந்தபடியினாலே, இரட்சகர் என்றால் அந்த இரட்சிப்பு, அந்த இரட்சிப்பு என்றால் என்னைக்கோ ஒரு நாள் நீங்க இரட்சிக்கப்பட்டீங்க பாருங்க, அந்த இரட்சிப்பை நான் சொல்லல. சரிங்களா. என்னைக்கோ ஒரு நாள் இயேசுவே என் பாவத்தை மன்னியும், உம்மை நான் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஞானஸ்நானம் எடுத்த போதோ, இல்லை உங்கள் பெயர் மாற்றப்பட்ட போதோ, சபைக்குள்ள வந்த போதோ, உங்கள் பாவ அறிக்கை பண்ணின போதோ, அன்னைக்கு ஒரு நாள் இரட்சிக்கப்பட்டீங்க பாருங்க, அந்த இரட்சிப்பை பற்றி இங்கே பேசலை. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் சந்திக்கிற சத்துருக்களினுடைய போராட்டத்திலிருந்து கர்த்தர் நமக்கு இரட்சிப்பை தந்திருக்கிறார்.
அதைத்தான் சங்கீதக்காரன் விடுதலை பண்ணினவர் என்று அவருக்கு பெயர் சூட்டுகிறான். அவர் யாரு? விடுதலை பண்ணினவர், சேவியர், டெலிவரர். பார்த்தீங்களா? எனவே அன்பானவர்கள், அதுக்காக நீங்களும் நானும் என்ன செய்யணும்? அவரை துதிக்க வேண்டும். சரிங்களா? விடுதலை பண்ணினவர், கவனிச்சு பாருங்க. இந்த அந்த பகுதியில், அதாவது 10வது வசனத்திலிருந்து அந்த விடுதலை பண்ணினவர், எத்தனாவது வசனம்? 24வது வசனம் இல்லைங்களா? 24, 10ஆம் வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் அவருடைய அந்த விடுதலையினுடைய மகத்துவங்களை குறித்தெல்லாம் நீங்கள் அங்கே பார்க்க முடியும். சரிங்களா? இந்த சங்கீதத்தை ஒரு 3 பிரிவாக பிரித்தோம்னா, அந்த 2வது பிரிவில் நிறைய வசனங்கள் இருக்கும். முதல் பிரிவில் வந்து 3 வசனம் தான், 1, 2, 3 மூணே வசனம் தான் முதல் பிரிவில். சரிங்களா? 2வது பிரிவில் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் அவ்வளோதான், அதுலேயும் எண்ணிக்கை கம்மி தான். ஆனால் 3வது பகுதிக்குள்ளே வரும் பொழுது அதில் வந்து எத்தனை வசனங்கள் வருது பாருங்க. 10வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும். ஸோ இது ஒரு நீண்ட பகுதி இந்த சங்கீதத்தில். சரிங்களா? இது ஒரு நீண்ட பகுதி. இந்த 3வது பகுதி ஒரு நீண்ட பகுதி. முதல் பகுதிக்கு அவ்வளோ வசனங்கள் இல்லை, 2வது பகுதிக்கு அவ்வளோ வசனங்கள் இல்லை, கடைசி பகுதிக்கு அவ்வளோ வசனங்கள் இல்லை. ஆனால் இந்த 3வது பகுதிக்கு மட்டும் அத்தனை வசனங்கள் அங்கே இருக்கிறது. ஸோ அத்தனை வசனங்களில் நீங்களும் நானும் என்னத்தை பார்க்கலாம்னா, அவர் நமக்கு விடுதலை பண்ணினவராக இருந்திருக்கிறார். சரி, அருமையானவர்களை கவனித்து பாருங்கள். அவர் கொடுத்த விடுதலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வித்தியாசமான காரியங்களை பார்க்கலாம். 1, எனக்கு செய்தவைகள். இன்னொன்று, எனக்காக செய்தவைகள். அந்த வார்த்தை அங்க இருக்கு பாருங்க, 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 12, செய்தவரை துதியுங்கள். செய்தவர் என்ன செஞ்சாரு? சரிங்களா? அதுக்கு முன்னால எனக்கு செஞ்சாரு, 2வது எனக்காக செஞ்சாரு. இந்த ரெண்டுத்தையும் உள்ளடக்கித்தான் 25வது வசனத்தில் அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், புரியுதா? சத்துருக்களின் கை நின்று நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். கவனிச்சிங்களா அருமையானவர்களே? அந்த 25வது வசனத்தில் பாருங்க, நம்முடைய சத்துருக்களிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவர் அப்படி சொல்லலை. என்னது? நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்துருக்கள் கையில் நீங்களும் நானும் ஒரு நாள் சிக்கிக்கிட்டோம். சத்துருக்களினுடைய கையில் நீங்களும் நானும் ஒரு நாள் மாட்டிக்கிட்டோம். சத்துருக்களினுடைய கையிலிருந்து வெளிவராதபடிக்கு நாம் அவங்கிட்ட மாட்டிக்கிட்டோம், சிறையாக்கப்பட்டுட்டோம். ஸோ அவனுடைய கைகளிலிருந்து தேவனாகிய கர்த்தர் விடுதலை பண்ணுகிறவராக இருந்து உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? விடுதலை ஆக்கி இருக்கிறார். சரி, அந்த விடுதலையில் நமக்கு செய்தவைகள், 2வது நமக்காக செய்தவைகள். நல்லா கவனிங்க, அந்த பகுதியில் நீங்கள் எங்கெல்லாம் நமக்கு அல்லது எனக்கு, இஸ்ரவேல், தம்முடைய ஜனம் அப்படியெல்லாம் சொல்லப்படுகிறதோ அதெல்லாம் வந்து நமக்கு செய்யப்பட்ட காரியங்கள். சரிங்களா? அதே பகுதியில் எங்கெல்லாம் சத்துருக்களினுடைய வார்த்தைகள் வருகிறதோ அதெல்லாம் வந்து நமக்காக அந்த சத்துருக்களிடத்தில் ஆண்டவர் செய்த காரியங்கள். உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன், கவனிங்கள். 10வது வசனத்தில், எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள். இது என்ன தெரியுங்களா? நமக்காக கர்த்தர் செஞ்சது. புரியுதுங்களா? நமக்கு செய்யலை. புரியுதுங்களா? நமக்கு செஞ்சாருன்னா அப்ப நம்மளை சங்கரிச்சிட்டாருன்னு அர்த்தம் ஆயிடும். நமக்கு செய்யல, நமக்காக செஞ்சாரு. நமக்காக என்ன பண்ணாரு? எகிப்தினுடைய தலைச்சன்களை சங்காரம் பண்ணினார். அடுத்த வசனத்துல பாருங்க, அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். இது நமக்கு செய்யப்பட்ட ஒன்று. நம்மளை என்ன பண்ணாரா? இந்த வருஷத்துல புறப்பட பண்ணினார். சரிங்களா? 2019 நம்மளை புறப்பட பண்ணினார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி இருக்கிறார். நீங்கள் பிறந்த நாள் முதற் கொண்டு உங்களை புறப்பட பண்ணி இருக்கிறார். அருமையானவர்களை யோசித்து பாருங்கள். சரி, அடுத்து 13வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, சிவந்த சமுத்திரத்தை 2 பிரித்தவரை துதியுங்கள். இதுவும் நமக்காக செய்யப்பட்ட காரியம், நமக்கு செய்யப்பட்டதல்ல. புரிதும், அது சற்று நல்லா புரிஞ்சுக்கணும். அது ரெண்டு வித்தியாசமான வார்த்தைகள். சரிங்களா? சோ ஹி சேவ்டு ஃபார் அஸ், ஹி சேவ்டு டு அஸ், ஹி சேவ்டு அஸ் டு சம்திங்ஸ். ஸோ சில காரியங்களுக்காக நம்மளை ரட்சித்திருக்கிறார். சில காரியங்களிலிருந்து நம்மளை விடுதலை பண்ணார். சில காரியங்களுக்குன்னு நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். சரிங்களா? நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போது நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பண்ணார். அதோடு அவருடைய வேலை முடிஞ்சிடல. சரிங்களா? அதில் இன்னொரு பார்ட் என்னென்னா, பரிசுத்த வாழ்க்கைக்கென்று அவர் என்னை விடுதலை பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா! பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பண்ணினார். ஆனால் அதே சமயத்தில் நான் எங்கே பங்குள்ளவனாக மாறணும்? பரிசுத்த வாழ்க்கைக்கு பங்குள்ளவனாக மாறணும். என்னை நரகத்திலிருந்து விடுதலை பண்ணினார். சரிங்களா? அதோட முடிஞ்சிடல, அதோட போதும் ஆண்டவரே அப்படின்னு நாமளும் சொல்லக்கூடாது. அதுக்கடுத்து என்னது?
பரலோகத்துக்குன்னு நம்மளை விடுதலை பண்ணி இருக்கிறார். சரிங்களா? சோ நரகத்திலிருந்து நம்மளை விடுதலை பண்ணாரு, ஆனா பரலோகத்திற்கென்று நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். சோ இப்படி அந்த இடத்துல அன்பானவர்களே, அந்த காரியங்களை நீங்கள் காணலாம். ஒவ்வொரு வசனத்திலையும் அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. அடுத்து 14 வசனத்துல, அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். இது நமக்கு செய்யப்பட்ட ஒன்று. இஸ்ரவேல் அந்த வார்த்தை வருது பாருங்க, இஸ்ரவேல், இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவர். நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? இதுக்கு முன்னால புறப்பட பண்ணினவர், ஆனா இப்ப யாரு? கடந்து போக பண்ணினவர் இல்லீங்களா? 2019 புறப்பட பண்ணினாரு, இன்னும் சில நிமிஷங்களுக்கு பிறகு கடந்து போக பண்ண போறார் இல்லீங்களா? 11:59 நம்மளை கடந்து போக செய்ய போகிறார் இல்லீங்களா? ஊடுருவி சொல்றாங்களே, கடந்து ஊடுருவி பாய்ந்து. ஸோ அது போல நமக்கு இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, நம்மள என்ன என்ன பண்ணாரா? கடந்து போக பண்ணினார் இல்லைங்களா? அந்த சிவந்த சமுத்திரம், அந்த பார்வோன், அவனுடைய சேனைகள், அந்த எகிப்து, சரிங்களா? எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் உங்களை என்னையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? கடந்து போக பண்ணியிருக்கிறார். யோசித்து பார்த்தீங்களா? இந்த 2019 வருஷத்தில் அருமையானவர்களை, சத்துருக்கள் மூலமாக கொண்டு வரப்பட்ட ஏராளமான காரியங்கள், அவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாருங்க? கடந்து போக பண்ணியிருக்கிறார் இல்லைங்களா? 15 பாருங்க, பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும். இப்போ இங்கே அடுத்தபடியாக இது என்னது? நமக்காக செய்யப்பட்ட ஒன்று. நமக்கு செய்யல, நமக்காக செய்யப்பட்ட ஒன்று. நமக்காக என்ன பண்ணாரா? பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் என்ன பண்ணாரா? கவிழ்த்து போட்டார். கவனிச்சு பார்த்தீங்களா? கவிழ்த்து போடுதல். இந்த இது வந்து சரியான சரியா விளக்கணும்னா, அந்த வார்த்தையை நாம் என்ன செய்யறோம்? பாத்திரங்கள் துளக்கிறோம் இல்லைங்களா? பாத்திரங்களை துளக்கின பிற்பாடு, சரிங்களா, அதை கவிழ்த்து போட்டாதான் என்ன ஆகும்? அதுக்குள்ள இருக்கிற நீரெல்லாம் கொஞ்சம் வடியும் இல்லைங்களா? ஸோ அது போல இங்க பார்வோனை ஆண்டவர் என்ன பண்ணாரா? அப்படியே கவிழ்த்து போட்டுட்டார். இப்ப கவிழ்த்து போட்டார்னா அப்ப மல்லாக்காவா குப்புறவா? குப்புற பாத்தீங்களா? பார்வோன் என்ன ஆயிட்டான்? குப்புற ஆயிட்டான். அவன் மட்டும் இல்லை, அவனுடைய சேனைகள். கவனிச்சு பாத்தீங்களா அன்பானவர்களே? ஸோ சில பாத்திரங்களை நாம கவிழ்த்து வைக்கிறோம் பாத்தீங்களா? ஏன்? அதுக்குள்ள தூசு வந்துடக்கூடாது, அதுக்குள்ள அழுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் அனைத்து பாத்திரங்களையும் கவிழ்த்து வைத்திருப்போம். அதே வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டவர் எனக்காக அந்த பார்வோனை என்ன பண்ணியிருக்கிறாரா? கவிழ்த்து போட்டு இருக்கிறார். யோசித்து பார்த்தீங்களா அன்பானவர்கள்? அவனை மட்டுமல்ல, அவனுடைய சேனை முழுவதையும் அந்த சிவந்த சமுத்திரத்தில் என்ன பண்ணாரா? கவிழ்த்து போட்டு இருக்கிறார். அடுத்து, நம் தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். இது நமக்கு செய்யப்பட்ட ஒன்று இல்லைங்களா? நம்மளை என்ன பண்ணாரு? இந்த 2019 முழுக்க நடத்தினார் இல்லைங்களா? நான் ஞாயிற்றுக்கிழமை கூட சொன்னேன் இல்லைங்களா, இந்த வனாந்திரத்தில் அந்த ஆடு இல்லைங்களா, வனாந்திரத்தில், வனாந்திரத்தில் கூட ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்ன செய்ய என்ன செய்கிறவராயிருக்கிறார்? நடத்துகிறவராயிருக்கிறார். கவனிச்சு பார்த்தீங்களா அன்பானவர்களே? ஸோ வனாந்திரத்தில் கூட அவர் நம்மளை நடத்துகிறார். அடுத்து 17, 18, 19, 20 இதெல்லாம் வந்து நமக்காக செய்யப்பட்ட காரியங்கள். அந்த பெரிய ராஜாக்கள், பிரபலமான ராஜாக்கள் எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணாரா? அழித்து போட்டார். அடுத்து கடைசியில் அப்புறம் 20, 21, 22 அங்கெல்லாம் வந்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? நமக்கு செய்யப்பட்ட ஒன்று. நமக்கு அதை என்ன பண்ணாரா? தந்தார். தேசத்தை சுதந்திரமாக தந்தார். தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களை கவனித்து பாருங்கள். ஆகவே நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், அவர் விடுதலை பண்ணினவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறார். புரிதலா? முதல்ல அவருடைய தன்மைகள், அவருடைய வித்தியாசமான சில தன்மைகள். ரெண்டாவது, அவர் உண்டாக்கினவராய் இருந்தார். மூன்றாவதாக இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் விடுதலை பண்ணினவராக இல்லைங்களா? என்னென்ன என்ன எதில் இருந்தெல்லாம்? எகிப்து இல்லைங்களா, சிவந்த சமுத்திரம், பார்வோன், அப்புறம் இல்லை பார்வோனுக்கு அப்புறம் அவன் சேனைகள் இல்லைங்களா, பார்வோன், அப்புறம் அவன் சேனைகள். அவன் விட்டா கூட அவன் சேனைகள் விட மாட்டேன். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கவிழ்த்து போடுறாரு. ஸோ பார்வோனையும் அவன் சேனைகளையும், அதுக்கப்புறம் தான் பெரிய ராஜாக்கள், பிரபலமான ராஜாக்கள், எமோரியரின் ராஜா, பாசானின் ராஜா, இவங்களை இப்படி இது இந்த இப்படிப்பட்ட இந்த சத்துருக்களினுடைய கையிலிருந்து தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? விடுதலை பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அடுத்தபடியாக நான் ஏன் அவரை துதிக்க வேண்டும்? 25 வசனத்தை வாசிக்கலாம். 25, கொடுக்கிறவர், கிவ் தேங்க்ஸ் டு காட் ஃபார் பீயிங் ப்ரொவைடர், த ப்ரொவைடர். அவர் கொடுக்கிறவராய் இருந்திருக்கிறார், என் தேவைகளை சந்திக்கிறவராய் இருந்திருக்கிறார்.
சரிங்களா? அப்ப கவனித்து பாருங்கள், இந்த 2019 வருஷத்துல இஸ் மை ப்ரொவைடர், விளக்குதலாம், அவர் இஸ் மை கிரியேட்டர், இஸ் மை டெலிவரர், இஸ் மை ப்ரொவைடர், அவர் என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து இருக்கிறார் இல்லைங்களா? அங்க ஒரு வசனம், அந்த அந்த ரொம்ப சிம்பிளா இருக்காங்க, மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் என்ன கொடுக்கிறார், என்ன கொடுக்கிறார், ஆகாரம் இல்லைங்களா? இந்த வருஷம் முழுக்க 3 வேளை சாப்பாடு போட்டார்ல, 4 வேளை கேட்டவங்களுக்கும் 4 வேளை போட்டிருக்கிறாரு இல்லைங்களா? சில சில பேருக்கு 24 மணி நேரமும் அரைச்சிக்கிட்டு இருக்கணும்னு அவங்களுக்கு ஆசை, அதையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா? எங்களை மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா 3 வேளை சாப்பாட்டை வந்து 6 வேளையாக பிரித்து சாப்பிடணும்னு சொல்கிறாங்க, அந்த 6 வேளையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா? அப்போ எல்லாருக்கும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆகாரம் கொடுக்கிறவர். கவனிச்சு பார்த்தீங்களா அன்பானவர்களே, அவர் அவர் கொடுக்க நீங்களும் நானும் வாங்கி கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அங்கே அந்த இடத்துல இதை இப்போ நல்ல கவனிங்க, ஆகாரம் மட்டும் இல்லை, ஆகாரத்தோடு கூட சேர்த்து அனைத்தையும் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, விளக்குதுங்களா? இந்த வருஷத்தில் என்னெல்லாம் கொடுத்தார் இல்லைங்களா? அன்பானவர்களை யோசித்து பாருங்கள். ஸோ இந்த ஆண்டில் கர்த்தர் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தவைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அவர் கொடுக்கிறவராக இருந்திருக்கிறார், ப்ரொவைடர், விளங்கலாம். என்னென்ன சமயத்தில் என்னென்ன தேவைப்பட்டதோ, என்னென்ன உங்களுக்கு அவசியப்பட்டதோ, எதெல்லாம் வேணும்னு நீங்கள் கேட்டீங்களோ, எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, கொடுக்கிறவர், கொடுக்கிறவராக இருந்திருக்கிறார் இல்லைங்களா? இங்கே வந்து வெறும் ஆகாரத்தை பற்றி மட்டும்தான் நமக்கு பேசப்படுகிறது இல்லைங்களா? நீங்கள் வெறும் ஆகாரத்தை மட்டும் நினைக்காதீங்க, ஆகாரத்தையும் நினச்சிக்கிடுங்க சரிங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு எங்கள் மம்மி நல்லா சமைச்சாங்க, இன்னைக்கு எங்கள் ஆண்டி வந்தாங்க நல்லா சமைச்சாங்க சரிங்களா? ஆனால் அதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னா தேவனாகிய கர்த்தர், விளக்குதுங்களா? நாம் இவங்களை மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஆஹா, டெலிஷியஸ் ஃபுட்டு, டேஸ்டி இல்லைங்களா, கலர்ஃபுல் எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? ஆனால் இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு, இங்கே சொல்லப்பட்டது பாருங்க, ஆகாரம் கொடுக்கிறவர், விளங்குதா? அது அன்னையின் மூலமா இருக்கலாம், ஆண்டி மூலமா இருக்கலாம், ஒரு செஃப் மூலமா இருக்கலாம், ஒரு கேட்டரிங் மூலமா இருக்கலாம், குக்கு மூலமா இருக்கலாம், எப்படியோ. ஆனா மூல காரணம் யாருன்னா இவர் தான், ஆகாரம் கொடுக்கிறவர். சோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், ஆகாரம் மட்டுமல்ல, நீங்கள் கேட்ட அனைத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? இஸ் மை ப்ரொவைடர், என் தேவைகளை சந்தித்து இருக்கிறார், என் குறைவுகளை நிறைவாக்கி இருக்கிறார். அதற்காக நான் அவருக்கு என்ன செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும் இல்லைங்களா? மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை என்ன பண்ணுங்கள், என்ன பண்ணுங்கள், துதியுங்கள் சரிங்களா? சோ அப்போ அன்பானவர்களே, கிவ் தேங்க்ஸ் டு காட் for being the provider சரிங்களா? அடுத்தபடியாக சொல்லப்போனா அது கடைசி என்று நான் நினைக்கிறேன், வாசித்து பாருங்கள், 26வது வசனம் பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அடுத்தபடியாக மறுபடியும் எப்படி ஆரம்பிச்சாரோ அப்படியே இப்போ சங்கீதக்காரன் முடிக்கிறான் சரிங்களா? இப்போ என்ன தேவன், God of heaven சரிங்களா? God of heaven, முதல்ல God of goodness, அப்புறம் God of gods, Lord of lords. ஆனா இப்ப கடைசி வசனத்துல அவர் யார் தெரியுங்களா, God of heaven, இவர் பரலோகத்தினுடைய தேவன். அல்லேலூயா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒருவர் இந்த பூமிக்குரியவர் மட்டுமல்ல, அவர் பரலோகத்திற்கு உரியவர், இந்த உலகத்திற்கு உரியவர் மட்டுமல்ல, அவர் பரலோகத்திற்கு உரியவர். சோ அதனால தான் இங்க சொல்லப்பட்டுள்ளது, அவர் என்ன தேவன், பரலோகத்தின் தேவன் சரிங்களா? நாம் எல்லாரும் பூமிக்குரிய மனுஷர்கள், நம்ம எல்லாரும் பூமிக்குரிய ஆட்கள், ஆனால் பூமிக்குரிய மனிதர்களாகிய நம்மிடத்தில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார், துதியை எதிர்பார்க்கிறார். யார் எதிர்பார்க்கிறார், பரலோகத்தின் தேவன். பரலோகத்தின் தேவன் துதிக்கப்படுவதற்கு பரலோகத்திலேயே தூதர்கள் இருக்காங்க, கோடானு கோடி தூதர்கள் இருக்காங்க, ஆனால் அதெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளாமல், அதில் அவர் பிரியப்படாமல், பரலோகத்தின் தேவனை நீங்கள் துதியுங்கள் சரிங்களா, நீங்களும் நானும் துதிக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். எனவே அன்பானவர்களே, கடைசியாக மறுபடியும் அங்கே என்ன சொல்லப்படுகிறது, அவருடைய நேச்சர், அவர் யாராக இருக்கிறார் சரிங்களா? ஹூ ஹி இஸ், அவர் என்னவா இருக்கிறார். அதை முதல் ஆரம்பித்த போது என்ன சொன்னாரோ அதையே இப்பொழுது மறுபடியும் அங்கே சொல்லி முடிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா 26வது வசனத்தில் அவர் கிருபை என்றும் உள்ளது சரிங்களா? அன்பானவர்களே, கடைசியாக நாம் இங்கே பார்க்கிறோம், கிவ் தேங்க்ஸ் டு காட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ்விங் கைண்ட்னஸ் சரிங்களா? அவருடைய அதாவது நீடித்து நிலைத்து நிற்கிற அவருடைய கிருபை. தமிழில் கிருபை 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 என்று வருகிறது, ஆங்கில மொழியாக்கங்களில் பார்த்தீங்கன்னா லவ்விங் கைண்ட்னஸ், ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், இப்படி பல வித்தியாசமான பதங்கள் அங்கே பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது சரிங்களா? கிருபன்னா ஏதோ நாம சொல்றோமே இந்த கிரேஸ், கிருபை, அந்த கிருபை கிடையாதுங்க, அவருடைய தூய்மையான ஒரு அன்பு, நம்ம விட்டு விலகி போகாத அன்பு, முறிக்கப்பட முடியாத ஒரு அன்பு சரிங்களா? அதைத்தான் அங்கே பேசுறாரு, லவ்விங் கைண்ட்னஸ், ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ்.
ஸோ இந்த வார்த்தை மாத்திரம் இப்போ முடிவுக்கு வருகிறேன். இந்த 136 சங்கீதத்தில் 26 தடவை துதியுங்கள் என்ற வார்த்தை இருக்கும், 26 தடவை அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இருக்கும். சரிங்களா? முதல் வசனத்தில் பாருங்க, துதியுங்கள். மற்ற வார்த்தைகள்லாம் மாறும், ஆனால் அந்த துதியுங்கள் மட்டும் எல்லா 26 வசனத்திலையும் இருக்கும். துதியுங்கள், துதியுங்கள், துதியுங்கள். கிவ் தேங்க்ஸ், கிவ் தேங்க்ஸ், பிரைஸ் தி லார்ட், ஹாலேலூயா, இப்படி பல பல மொழியாக்கங்களில் பலவிதமான வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஸோ 26 வசனத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு சொற்றொடர் என்னன்னா துதியுங்கள். சரிமா? அடுத்து அந்த அத்தனை 26 வசனத்திலையும் இருக்கிற இன்னொரு சொற்றொடர் என்ன? அவர் கிருபை என்றும். அது ஏங்க 26 வசனம் வரணும்? ஏன் 26 தடவை சொல்லணும்? 25 தடவை சொல்லியிருக்கலாம், இல்லை 27 தடவை சொல்லியிருக்கலாம். ஏன் கரெக்டாக 26 தடவை அங்கே சொல்லப்பட்டு இருக்க வேண்டும்? சரிங்களா? யோசித்து பாருங்கள். ஸோ காரணம் இல்லாமல் இந்த சங்கீதக்காரன் 26 தடவை அதை எழுதி வைக்கல. சரிங்களா? இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக் லெட்டர் சேர்த்தனே, சந்தேகமா இருக்குங்களா? தமிழ் கேட்டாலாவது அதுல கொஞ்சம் தகராறு வரும் இல்லைங்களா? ஏன்னா அது 100க்கு மேல போயிட்டே இருக்குது இங்கிலீஷ்ல கூட. சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக் லெட்டர்ஸ் எத்தனை? 26. அதே போல இங்க பாருங்க 26 வசனங்கள். சரிங்களா? ஆனா இது என்ன அர்த்தம்னா, நன்றாய் கவனியுங்கள். இப்போ இந்த சிருஷ்டிப்பை பற்றி நீங்கள் வாசிக்கிறீங்களே, வானங்கள், பூமி, நட்சத்திரம், சந்திரன், அப்போ அதெல்லாம் பேசும்போது எந்த மனுஷன் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராரு பைபிளில்? என்னங்க? ஆதாம், ஆதாம். ஆச்சுங்களா? அடுத்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் புறப்பட பண்ணினார், சிவந்த சமுத்திரம், பார்வோன், இதெல்லாம் பேசும்போது எந்த பரிசுத்தவான் உங்களுக்கு ஞாபகம் வருது? மோசே. சோ ஆடம் டு மோசஸ், ஆதாமிலிருந்து மோசே வரைக்கும் 26 தலைமுறையினர் இருக்கிறாங்க. சரிங்களா? சோ சும்மா அந்த சங்கீதக்காரன் எழுதல, ஆதாமிலிருந்து மோசே வரைக்கும் நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா there are 26 generations from the Adam to Moses. ஸோ ஆதாமிலிருந்து மோசே வரைக்கும் 26 தலைமுறையினர் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த 26 தலைமுறையினரும் நல்ல கவனிங்க, ஆதாமிலிருந்து மோசே வரைக்கும், சரிங்களா, மோசே காலம் வரைக்கும் அங்கே பிரமாணங்கள் கிடையாது, கட்டளைகள் கிடையாது. மோசே காலத்தில் கொடுக்குறாரு, அப்புறம் மோசே மறிச்ச பிற்பாடு அதுக்கப்புறம் வரக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அந்த லா, அந்த பிரமாணங்கள், அந்த கட்டளைகள் எல்லாம். ஆனால் மோசே ஆதாமிலிருந்து மோசே வரைக்கும் இந்த ஜனங்கள் எல்லாரும் அதாவது பிரமாணங்களின் மூலமாக அவர்கள் வாழவில்லை, அதற்கு மாறாக தேவனுடைய கிருபையினாலே அவர்கள் வாழ்ந்தார்கள். பிரமாணம் அவங்கள வாழ வைக்கல, கர்த்தருடைய கிருபை தான் அவங்கள வாழ வச்சது. மோசேக்கு பிறகு வரக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் தான் கட்டளைகளை கை கொள்ளணும், பிரமாணங்களை கை கொள்ளணும், கற்பனைகளை கை கொள்ளணும், அப்படி கை கொண்டா நீங்கள் பிழைப்பீர்கள்னு அந்த வார்த்தை வருகிறது. ஆனா ஆதாமுக்கெல்லாம் எந்த கற்பனையும் கிடையாது, ஆதாமுக்கு பிறகு வந்த சந்ததியினருக்கு எந்த கட்டளையும் கிடையாது, எந்த பிரமாணமும் கிடையாது. ஸோ அது போல மோசே வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 26 ஜெனரேஷன், 26 சந்ததியினருக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது? பிரமாணங்கள் கிடையாது. நீ செஞ்சா வாழ்வ, நீ செய்யலனா, நீ இப்படி செய்யாம இருந்தினா வாழ்வ, நீ பிழைப்ப, அப்படி கிடையாது. கர்த்தருடைய கிருபை இருந்ததுன்னா நீ பிழைப்ப. இது யாருக்கு? ஆதாமிலிருந்து மோசே வரைக்கும். ஸோ அன்றைக்கு அவங்க வரைக்கும் தான், ஆனா இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் விளங்குதா? இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் அதே கிருபை தான் நம்மை வாழ வைத்திருக்கிறது, நம்மை பிழைக்க செய்திருக்கிறது, நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறது, நம்மை உயிர் வாழ செய்திருக்கிறது. அதனால தான் 26 தடவை இந்த சங்கீதக்காரன் அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. சரிங்களா? அன்பான சும்மா கிடையாது, அங்கே 26 சந்ததியினர் இருக்காங்க, ஆதாமிலிருந்து மோசே வரைக்கும். சரிங்களா? அவங்க அவங்க வந்து கற்பனைகளின் நிமித்தமாக வாழவில்லை, கற்பனைகள் அவங்கள வாழ வைக்கலை, பிரமாணங்கள் அவங்கள வாழ வைக்கலை, பழைய ஏற்பாட்டினுடைய கட்டளைகள் அவங்கள வாழ வைக்கலை, மாறாக கர்த்தருடைய கிருபை அவர்களை வாழ வைத்தது. அதே போல் இந்த 2019 வருஷத்தில் தேவ கிருபை நம்மை வாழ வைத்திருக்கிறது, கர்த்தருடைய கிருபை நம்மை வாழ வைத்திருக்கிறது. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை நாம் துதிக்க வேண்டும். ஸோ 26 தடவை அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. சரிங்களா? கிவ் தேங்க்ஸ் டு காட், கிவ் தேங்க்ஸ் டு காட், 26 தடவை. ஏன்? அவர் கிருபை நம்மை வாழ வைத்திருக்கிறது. சரிங்களா? அவர் யாராக இருக்கிறார்? அடுத்து அவர் நமக்கு உண்டு பண்ணினவராக இருக்கிறார், அடுத்து விடுதலை பண்ணினவராக இருக்கிறார், அப்புறம் ஆகாரம் கொடுக்கிறவராக இருக்கிறார், பரலோகத்தின் தேவனாக இருக்கிறார், கிருபையினாலே உங்களையும் என்னையும் பிழைக்க வைத்தவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.